இறைவனின் அன்பு மறுலும் நம் அனைவர் மீது உண்டாட்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்கள் தோழன் நசீர். ஹே கைஸ், நான் இன்னைக்கு மூணாவது நாள் நம்மளுடைய இந்த 60 டேஸ் சேலஞ்சில் வந்திருக்கோம். இந்த மூணாவது நாள் நம்ம இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்னா, விங்ஸுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். விங்ஸில் வந்து எந்தெந்த மாதிரி செட் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு அது ஒவ்வொன்றும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வார்ம் அப் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், நம்மளுடைய இந்த மூணாவது நாளில் வந்துட்டு நம்ம எந்தெந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வாங்க நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்னென்னா டெட் லிஃப்ட்னு சொல்லிட்டு, இது ஒரு 3 செட்டு நம்ம 15 ரெப்ஸாக அப்படியே பண்ண போகிறோம். பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்னன்னா ஃப்ரண்ட் லேட் புல். இது வந்து 3 செட்டு நம்ம 15 ரெப்ஸ் அப்படியே பண்ண போறோம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கில் நம்ம பண்ண போகிறோம். பேக் லேட் உள்ள இது 3 செட்டு 15 ரெப்ஸ் அப்படியே பண்ண போகிறோம். நம்ம 4வதா பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்னன்னா மிஷின் லோர் ஆகும். இது 3 செட்டு நம்ம 15 ரெப்ஸ் அப்படியே பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்னன்னா மிஷின்ஸ் ஃப்ரண்ட் புல்லு. இது 3 செட்டாக நம்ம 15 ரெப்ஸ் அப்படியே பண்ணுறோம். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்னன்னா மிஷின் பேக் புல் டவுன். இது 3 செட்டு 15 ரெப்ஸ் அப்படியே பண்ணுறோம் நம்ம.
அடுத்து நம்ம பண்ணக்கூடிய செட் என்னன்னா சீட்டட் கேபிள் டிரா. இது மூணு செட்டு நம்ம 15 ரெப்ஸ் அப்படியே பண்ண போறோம் நம்ம. பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்னென்னா தம்பிள் ரோ லிஃப்ட்டு. இது மூணு செட்டு 15 ரெப்ஸ் அப்படியே. அதே வந்து இப்போ நம்ம ரைட்டில் பண்ண போகிறோம். மூணு செட்டு 15 ரெப்ஸ் அப்படியே. கைஸ் நம்ம வந்து விங்ஸ் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இருக்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணல. சிம்பிளாக ஒரு 8 ஒர்க் அவுட் மட்டும்தான் நம்ம 8-9 இருக்கும், அந்த ஒர்க் அவுட் மட்டும்தான் நம்ம பண்ணோம். ஓகே கைஸ், நம்மளுடைய இந்த விங்ஸ் ஒர்க் அவுட் முடிஞ்சது. நம்ம இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.